ஜனவரியிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் 5வது கட்டத்தின் கீழ் இன்று 2 விமானங்கள் இந்தியாவுக்கு சென்றுள்ளன. அதன்படி முதல் விமானமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் 2 குழந்தைகள் உட்பட 168 பயணிகள் கர்நாடகா மாநிலம் மெங்களூருக்கு சென்றனர். 2வது மற்றும் இன்றைய நாளின் கடைசி விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 2 குழந்தைகள் உட்பட 149 பயணிகள் கேரள மாநிலம் கொச்சிக்கு சென்றனர். மற்றும் இந்த விமானங்களையும் சேர்த்து இதுவரை மொத்தமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கத்தாரிலிருந்து இந்தியாவிற்கு 190 விமானங்களின் மூலம் சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 550 குழந்தைகள் உட்பட 33,590 நபர்கள் என்று இந்தியன் எம்பசி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. 2019-2020 கல்வியாண்டை பொறுத்தவரை வருகின்ற செப்டம்பர் 1 தேதி முதல் பள்ளிகள் 3 கட்டங்களாக துவங்கும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் கத்தாரிய குடிமக்களிடையே ஈத் அல்லாதா பண்டிகைக்கு பின்னர் வைரசின் தாக்கம் அதிகரித்து வருவதால் செப்டம்பர் 1 தேதி பள்ளிகளை திறப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி வரை பள்ளிகள் திறப்பதில் இருக்கும் அபாயத்தை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த ஆய்வின் முடிவில் பள்ளிகளை திறக்கலாமா அல்லது வேண்டாமா அல்லது இந்த கல்வியாண்டு முழுவதும் இணையத்தில் மேற்கொள்ளலாமா என்று முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் வைரசின் நிலையை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 288 ஆகவும், குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 294 ஆகவும், இறந்தவர்களின் எண்ணிக்கை 0 உள்ளது. மேலும் தற்போதைய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 69 ஆகவும், கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 ஆகவும், இதுவரை மொத்தமாக கத்தாரில் வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 115,368 ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 112,088 ஆகவும், இறந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 193 உள்ளது. மற்றும் கடந்த 24 மணி நேரத்தில் வைரசுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை 4,697 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை மொத்தமாக 5,55,970 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உம் அல்தும் அல் மொய்தர் மற்றும் அல் இனாபி சாலைகளானது முக்கிய மேம்பாட்டு பணிகளுக்கு பின்னர் மீண்டும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்று ஆஸ்கல் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புதுப்பிக்கும் பணியானது உம் அல்தும் சாலையின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டுள்ளதாகவும், 6 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆஸ்கல் தெரிவித்துள்ளது. உலக அளவில் வைரசின் பாதிப்பால் 90 மேற்பட்ட நாடுகள் வெளிநாடுகளுடன் இருக்கும் பார்சல் சேவையை நிறுத்தி வைத்திருந்தன. மேலும் கத்தாரை பொறுத்தவரை கடந்த 4 மாதங்களாக வெளிநாடுகளிலிருந்து வரும் பார்சல் ஆனது 70% வரை குறைந்திருந்தது. இருப்பினும் கத்தார் போஸ்ட் ஆனது இந்த சவாலான காலகட்டத்தில் கூட 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்சல்களை வெற்றிகரமாக டெலிவரி செய்துள்ளது என்று கத்தார் போஸ்ட் தெரிவித்துள்ளது. கத்தாரில் கோடைக்காலத்தை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் முற்பகல் 11:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை திறந்தவெளி அல்லது நேரடி சூரிய வெளிச்சத்தில் ஆகஸ்ட் 31 தேதி வரை யாரும் வேலை பார்க்க கூடாது என்று அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனையடுத்து கடந்த ஜூலை 16 தேதி முதல் ஆகஸ்ட் 13 தேதி வரை இந்த விதிகளை மீறிய 67 தொழிலிடங்களின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில இடங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்றும் நிர்வாக மேம்பாடு தொழிலாளர் மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.